In this video, we will talk about the recent release of the movie Drishyam 2. In 2013, Malayalam level was a family crime thriller movie, Drishyam. A super duper hit movie. It was a beautiful movie. It was remade in languages. Tamil, Papanasam, Telugu, Drishyam, Drishya, Kannada, Hindi, Singalam, many languages. It was remade in Chinese. Sheep Without Shepherd was a first time Indian movie Chinese remake. Now, the sequel Drishyam 2 release ஆயிருக்கு OTT-ல. அதோட review தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். Drishyamல வர அதே ஸ்டார்ஸ் தான் இந்த மூவிலயும் கண்டினியூ ஆயிருக்காங்க. ஜார்ஜ் குட்டி கரெக்டர்ல மோகன்லால், அப்புறம் மீனா, ஆஷா சரத், அஞ்சலி நாயர் நடிச்சிருக்காங்க. 6 years from Drishyam Part 1 ல நடந்த கொலை அது சம்பந்தமான விசாரணையை தொடர்ந்து 6 வருஷத்துக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்றது தான் இந்த சீக்வலோட ஸ்டோரி பிளாட். நடந்த கொலையை சட்டத்தோட பார்வையில இருந்து மறைச்சி அதுக்காக போலீஸ் கிட்ட ஃபேமிலியே சேர்ந்து ஒரே மாதிரி போய் சொல்லி நடந்த சம்பவங்களை வேற ஒரு நாள் நடந்த மாதிரி மாத்தி அமைச்சு நம்ப வச்சத நம்ம மறந்திருக்கவே மாட்டோம். அப்புறம் ஆகஸ்ட் 3ஆம் தேதிங்கிறது மீம்ஸ்லலாம் கூட நிறைய பாப்புலரா வந்துச்சு அந்த டைம்ல. அப்படி பொதச்சி மூடப்பட்ட கேஸை புது ஐஜியா அப்பாயிண்ட் ஆன ஆபீசர் வந்து தூசி தட்டி விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. ஒரு கேஸ 6 வருஷமா கண்டுபிடிக்க முடியலையேன்னு ஊரே அந்த போலீஸ் ஸ்டேஷனை ஹியூமிலியேட் பண்ண அந்த கடுப்புல அவங்க தீவிரமா க்ளூ கிடைக்குமான்னு தேட அதுக்காகவே ஜார்ஜ் குட்டி வீட சுத்தி நிறைய ஸ்பையை போட்டு வச்சிருக்காங்க. படம் மூவ் ஆக ஆக தான் யாரெல்லாம் ஸ்பை ஐ விட்னஸ்ன்றது ரிவீல் ஆகுது. நம்ம ஜார்ஜ் குட்டி வேற கேபிள் டிவில இருந்து தியேட்டர் அப்புறம் ஓனா மூவி எடுக்கிறது ஜீப்ல இருந்து கார்னு அதீத வளர்ச்சி அடைஞ்சதுனால ஊரே இவங்க இந்த கேஸ்ல மாட்டுவாங்களா மாட்டாங்களான்னு ரொம்ப ஆர்வமா பார்த்துட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவுல கொலை பண்ணிட்டு ஜெயில்ல இருந்து ரிலீஸ் ஆகி வேலை தேடிட்டு இருக்கிற ஒரு கேரக்டர் அப்புறம் செகண்ட் பொண்ணு அனுமோலோட ஃப்ரெண்ட்ஸோட கெட் டுகெதர் அப்படின்ற சீன்ஸ் அப்புறம் டீ கடையில் வர நிறைய சீன்ஸ் ஜார்ஜ் குட்டி எடுக்கிற மூவிக்கு புது ஆக்டர்ஸ் தான் நான் நடிக்க வைப்பேன் அப்படின்னு சொல்றது அப்புறம் அந்த ஸ்டோரிக்கு காப்பிரைட்காக புக்காக ஆல்ரெடி பப்ளிஷ் பண்ணி வச்சிருக்கிறது பக்கத்து வீட்டில் இருக்கிற ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோட ப்ராப்ளம்ஸ் அப்புறம் மீனா ஆல்கஹால் அடிக்ட்னு சொல்கிற கம்ப்ளைண்ட்ஸ் இவங்க அடிக்கடி பார்க்குற சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜஸ் இதெல்லாம் சில பேருக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. இதெல்லாமே கொஞ்சம் தேவையில்லாத சீனோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தா செகண்ட் ஹாஃபில் தான் அந்த சீன் எல்லாமே கனெக்ட் பண்ண முடியுது. இது எல்லாமே ஒரு ட்ரிகரிங் பாயிண்ட்டாக இருந்திருக்கு. பின்னாடி வர சஸ்பென்ஸ்க்கு ஒரு ஸ்ட்ராங் பேஸ் போட்டிருக்காங்கன்னே சொல்லலாம். அந்த பாடியை கண்டுபிடிக்கிறாங்களா இல்லையா யாரெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்காக ஹெல்ப் பண்ணுறாங்கங்கிறது தான் ஸ்டோரி. அதோட மூவி முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கும் போது தான் ஒரு பெரிய ட்விஸ்ட்டே வச்சுருக்காங்க. ஒரு ட்விஸ்ட் இல்லை ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட் வந்துகிட்டே இருக்குது. ஸோ படத்தோட லாஸ்ட் 30 to 45 மினிட்ஸ் வேறு லெவல் ஸ்கிரிப்ட். பார்ட் 1ல் எப்படி நெயில் பைட்டிங் மூமெண்ட்ஸ் இருந்துச்சோ அது கொஞ்சம் கூட குறையாமல் படுத்துகிட்டே படம் பார்த்துட்டு இருந்தவங்க கூட செகண்ட் ஹாஃபில் எட்ஜ் ஆஃப் த சீட்டில் உட்காந்து பார்க்குற மாதிரியே இந்த பாட்டும் ரொம்ப சுவாரஸ்யமாக பரபரப்பாக எடுத்திருக்காங்க. ஜீத்து ஜோசஃபோட பிரில்லியண்டான ஸ்டோரி ஸ்கிரிப்ட் ப்ளஸ் காஸ்டிங் ஸ்டார்ஸ் மீனா மேடமாக இருக்கட்டும் அஞ்சலி நாயர் ஆஷா சரத் எல்லாருமே ரொம்ப யதார்த்தமாக நடிச்சிருக்காங்க. ஆஷா சரத் பார்ட் 1ல் எப்படி ஃபெரோஷியஸான ஒரு ஐஜி கேரக்டரில் வந்திருப்பாங்களோ அது கொஞ்சம் கூட அந்த சுவாரஸ்யம் குறையாமல் இந்த பார்ட்லேயும் ரொம்ப யதார்த்தமாக நடிச்சிருக்காங்க. சின்ன சின்ன சீன்ஸில் கூட இந்த போலீஸ் ஜீப் பார்த்து பயப்படுறது நைட்மேர் சீன்ஸ் அதுக்கப்புறம் விண்டோ வழியாக சம்பவம் நடந்த இடத்த பார்க்கும்போது எப்பிலப்சி வரும்போது ஸோ இந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப ரியலிஸ்டிக்காக பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ரியலிஸ்டிக்காக நடிச்சிருந்தாங்க. அப்புறம் லாலெட்டாக சொல்லவே வேணாம் ஜார்ஜ் குட்டி கேரக்டரில் வேறு லெவல் எக்ஸ்ப்ரெஷன்ஸ். முக்கியமான சீன்ஸ்லலாம் பக்கம் பக்கமாக டயலாக்ஸ் இல்லைனாலும் ஐ மூமெண்ட்ஸ் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் வச்சே வேறு லெவலில் அடித்து தூக்கியிருப்பார். மூவியோட கிளைமேக்ஸில் சில டயலாக்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக போட்டிருக்காங்க. நிறைய மெசேஜஸ் ஃபேமிலியை எப்படி ஆனாலும் நான் ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற விஷயமா இருக்கட்டும் இல்லை பனிஷ்மெண்ட் ஒருத்தவங்களுக்கு எப்படி கிடைக்கணும் பனிஷ்மெண்ட்னா என்ன அதை எப்படிலாம் அவங்க அனுபவிக்கிறாங்க அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆங்கிளில் கூஸ்பம் மூமெண்ட்ஸ் கேரண்டீட். மூவி வந்து 2-3 டேஸ்லேயே ஆல்மோஸ்ட் நிறைய பேர் இந்த மூவியை பார்த்துட்டாங்க அதுவும் ஓடிடி பிளாட்ஃபார்மில். பட் இன்னும் இந்த மூவியை பார்க்காதவங்க அப்படி யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மூவியை போய் பாருங்கள். அமேசான் ப்ரைமில் அவைலபிளாக இருக்குது. க்ரைம் த்ரில்லர் தான் பட் ஃபேமிலியோடு பார்த்து என்ஜாய் பண்ண வேண்டிய ஒரு மூவி. ஆல்ரெடி இந்த மூவிக்கு வேர்ல்டு வைடாக நிறைய விஷஸ் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் வந்துகிட்டே இருக்குது. ஸோ உங்களோட லவ்வையும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மூவி ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இந்த மூவி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.